ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் உணவு. இன்றைக்கி வந்து கீரையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கலான்றது பார்ப்போம். கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றதும் நமக்கு தெரியும், ஆனால் குழந்தைங்க கீரையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம கீரை கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க கீரை சாப்பிட்ற மாதிரி தெரியாது, அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் கீரை கட்லெட் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து கீரை தான் சாப்பிட்றன்றதே தெரியாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் ஒரே ஒரு மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சிட்ட உடனே நமக்கு தேவையான கீரையை இதில் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கீரை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கொஞ்சம் வெந்துட்ட உடனே நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பிரெட் கிரம்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சீரகப்பொடி, சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம கட்லெட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு ஷேப் வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் மைதா உப்பு கரைச்சி இது மாதிரி லிக்விடாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பொடி பண்ணி இதை வந்து நான் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம டபுள் பைண்டிங் பண்ணலாம். இப்போ 2 டைம்ஸ் பண்ணுறதால நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம கட்லெட் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இதை வந்து எண்ணெய் காஞ்ச உடனே இதை பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எல்லாம் பொறிச்சாச்சு. இது பிளேட்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கீரையை வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா கீரை வந்து ஸ்டஃப் பண்ணியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.